ஹாய், வெல்கம் டு லேசி டாக்டிக். நீங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோமா, க்ளே வச்சு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ கண்டிப்பாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிட்டேன்னா, ஹோம்மேட் க்ளே ரெடி பண்ணிக்கிட்டேன். என்னென்ன கலர்ஸ் தேவையோ அந்தந்த கலரில் மிக்ஸ் பண்ணி ஹோம்மேட் க்ளே ரெடி பண்ணிக்கிட்டேன். ஹோம்மேட் க்ளேவோட வீடியோ வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்டில், அது இன்னொரு வீடியோவாக மேக் பண்ணுறோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ரெட் கலர் எடுத்து வீடியோவில் காட்டுற மாதிரி ஷேப்ஸ் ரெட் பண்ணி அதில் வந்து பென்சிலை வச்சு டாட் டாட்டாக வச்சு ஒரு ஃப்ரூட் ரெடி பண்ணுறோம். இது என்ன ஃப்ரூட்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நான் லாஸ்ட்டாக சொல்லும் போது நல்லா செஞ்சுருக்கேன்னா அதே மாதிரி அப்படின்னு சொல்லுங்கள், கரெக்டாகவும் சொல்கிறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன செய்யணும், ஒரு க்ரீன் கலர் பீஸ் எடுத்து அதை நீட்டாக ரோல் பண்ணிக்கிறேன். அதை வந்து ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கிறேன். அந்த ரெட் கலர் பீஸ் மேலே ஒட்டிக்கிறேன் க்ராஸாக. ஒட்டிட்டு இன்னொரு ஒரு குட்டி பீஸ் கட் பண்ணி அந்த சென்டரில் வைக்கிறேன். பாருங்கள் என்ன ஃப்ரூட்னு தெரியுதா, ஸ்ட்ராபெரி தான் மேக் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ராபெரி மாரி தெரியுதா என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு ஃப்ரூட்டும் ஆறு ஆறு பீஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து ரெண்டு பார்ட்டாக வீடியோ போட்டிருக்கேன். ஃப்ரூட் வெஜிடபிள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கேன். ஒரே வீடியோவாக பெருசாக இருக்குது, லென்த்தாக இருக்குது, அதனால் வந்து ரெண்டு வீடியோவாக பிரிச்சிருக்கேன். இது பார்ட் ஒன்று, பார்ட் டூ நெக்ஸ்ட்டு சண்டே வரும். அதே ரெட் கலர் பீஸ் எடுத்து ரவுண்டாக ஃபஸ்ட்டு பண்ணி அதுக்கப்புறம் ஷேப் கொடுத்துருக்கேன் வீடியோவில் காமிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் கட்டரோட பேக் சைடை வந்து நடுவில் வந்து ஒரு குழி மாதிரி வேணும்னு அச்சு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் க்ரீன் கலரில் வந்து ரெண்டு பீஸ் எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து குட்டி கொண்டு காம்போ மாதிரியும், இன்னொன்று வந்து லீஃப் அளவுக்கு, சின்னதாக லீஃப் அளவுக்கும். இதுவும் என்ன ஃப்ரூட்னு கெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பென்சிலை வச்சு அந்த ரெட் கலர் பீஸில் நடுவில் சென்டரில் ஒரு டாட் வச்சு அதில் வந்து அந்த காம்பியும் லீஃபையும் வச்சுருக்கேன். ஏன் அப்படி அச்சு வச்சு வச்சு வைக்கிறோம்னா, இம்ப்ரெஷன் கொடுத்து அப்போ தான் அந்த க்ளேயில் வந்து அது வந்து ஃபிட் ஆகிக்கும், இல்லைன்னா தனித்தனியாக வந்துடும் அதுக்கு. ஓகே, பாருங்கள் என்ன மாதிரி தெரியுது அப்படின்ட்டு. ஆப்பிள் தான் ரெடி பண்ணியிருக்கோம், இதுலேயும் ஆறு பீஸ் ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஆப்பிள் மாதிரி இருக்கான்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் கேட்குற வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு திரும்ப ரெட் கலர் ஒரு பீஸ் எடுத்து சும்மா பால் மாதிரி ரவுண்டாக பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் க்ரீன் கலர் பீஸ் வந்து ரோல் மாதிரி பண்ணி ஒரு நாலு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு பால் மாதிரி குட்டி கொண்டு ஒரு பீஸும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் அந்த ரெட் கலர் பீஸ் மேலே வந்து ராசாக இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கத்தி வச்சு ஏன் அந்த இம்ப்ரெஷன் கொடுக்குறோம்னா, அப்போ தான் வந்து க்ரிப்பாக பிடிச்சிக்கும். அதுக்காக அதில் வந்து நாலு பீஸை வந்து அப்படியே ஒட்டிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு பீஸ் எப்படி ஒட்டுற மாதிரி காமிச்சனோ அதேமாரி நாலு பீஸையும் ஒட்டிக்கிறேன். வீடியோ வந்து கொஞ்சம் கிளியர் இல்லை, ஆனால் செஞ்சு முடிச்சுட்டு காமிக்கும் போது உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு வெஜிடபிள்ஸாக என்னன்னு தெரியுதான்னு பாருங்கள். கெஸ் பண்ணிட்டீங்களா, நான் இதுக்கு தக்காளின்னு பேர் வச்சுருக்கேன், அது தக்காளி மாரி இருக்கான்னு சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கலர் க்ளே எடுத்துருக்கேன். அது வந்து ஒரு பால் மாதிரி செஞ்சு நைஃபால் வந்து ஜஸ்ட்டு ஒரு கட் மாதிரி கொடுக்குற இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு அது அப்படியே ரோல் பண்ணுறேன். இது ஒரு ஃப்ரூட்டு தான், இதுக்கு நான் வச்சுருக்க பேர் வந்து ஆரஞ்சு, ஆரஞ்சு மாதிரி இருக்கான்னு பாருங்கள். வேறு ஒன்றும் செய்யலை. அடுத்தது திரும்பவும் ஆரஞ்சு கலர் க்ளே எடுத்திருக்கேன். க்ளே எடுத்து வீடியோவில் காட்டுற மாதிரி பண்ணிக்கோங்க. என்ன வெஜிடபிள்ஸ் செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். அதில் வந்து வீடியோவில் காமிச்ச மாதிரி செஞ்சுட்டு அங்கங்கே வந்து லைட்டாக கட் பண்ணுற மாதிரி அச்சு கொடுத்துக்கிட்டு மேலே வந்து கிராஸ் மார்க் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து லைட் க்ரீன் கலர் எடுத்துக்கிட்டு அது வந்து ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் சும்மா அது அப்படி ஒரு மாதிரி கூவெல்லாம் பிடிச்சிங்கன்னா ஒரு ஸ்டைல் வரும், அதை மேலே ஒட்டிக்கிறேன். இது என்னன்னு தெரியுதா, கேரட்டு. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக
நெக்ஸ்ட்டும் ஆரஞ்சு கலர் கிளே எடுத்துக்கிறேன். அது வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்து ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு ரவுண்ட் மாதிரி கொடுத்துக்கிட்டு ஒரு பாக்ஸ் ஸ்டைல் வர மாதிரியும் செய்யணும். அந்த நேரத்துக்கு வந்து ரவுண்டாகவும் இருக்கும். அதை ஜஸ்ட்டு நைஃபை வச்சு அங்கங்கே கட் பண்ணிக்கிறேன். இது ஒரு விஜிடேபிள் தான் செய்கிறேன், என்னான்னு தெரியுதான்னு பாருங்கள். லைட் க்ரீன் கலர் கிளேவை எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு காம்பு மாதிரி செஞ்சு அந்த ஆரஞ்சு கலர் பீஸ் மேலே வந்து வச்சு அட்டாச் பண்ணுறேன். அதுக்கும் அச்சு கொடுத்துக்குறேன், இன்ட் மாதிரி அச்சு கொடுத்துக்கிட்டு நடுவில் செந்தில் ஒரு பாயிண்ட் மாதிரியும் குத்தி நைஃபை செஞ்சுக்கிறேன். என்னன்னு தெரியுதா, இது வந்து நான் வந்து பரங்கிக்கான்னு எய்ம் பண்ணி செஞ்சுருக்கேன். பரங்கிக்காய் மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு ப்ரௌன் கலர் கிளேவை எடுத்து வீடியோ காட்டுற மாதிரி ரோல் பண்ணி நைஃப் வச்சு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். இது என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னா உருளைக்கிழங்கு. இது எப்படி ரெடி பண்ணிக்கிட்டேன்னா, கிளே கலர் வந்து டார்க் ப்ரௌன்னா நம்ம வந்து எவ்வளோ பெயிண்ட் கொடுக்குறோமோ கோட்டிங், அதுக்கு தகுந்த மாதிரி தான் கிளேவோட கலர் மாறிக்கிட்டே வருது. நான் வந்து உருளைக்கிழங்கு கலர் லைட்டாக வரவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே கலர் மிக்சிங் ஸ்டாப் பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கு மாதிரி தெரியுதான்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு சுண்டைக்காய் செய்ய போகிறோம். சுண்டைக்காய்க்கு வந்து கலர் மிக்சிங் எப்படி எடுத்துருக்கேன்னா, பிளாக்கையும் க்ரீனையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு கலர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த பிளாக் எப்படி ரெடி பண்ணேன்னா, இந்த டார்க் ப்ளூயும் அந்த ப்ரௌனையும் போட்டு மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி பிளாக் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பிளாக்கையும் அந்த டார்க் க்ரீனையும் மிக்ஸ் பண்ணி பிளாக் அண்ட் க்ரீன் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டிஃபர் தெரியுதான்னு பாருங்கள். ரெண்டையும் டார்க் க்ரீனையும் அந்த பிளாக் வச்சு மிக்ஸ் பண்ணதையும் வச்சு காமிச்சினேன், தெரியுதான்னு பாருங்கள். இதில் வந்து இப்போ சுண்டைக்காய் மேக் பண்ண போகிறோம். என்னென்னா ரொம்ப வேலையில் சும்மா பால் பாலாக செஞ்சு அதில் பாயிண்ட் மட்டும் வைக்க போகிறோம், அவ்வளோதான், வேறு எதுவும் செய்யலை. இதுமாதிரி உங்களுக்கு எத்தனை பீஸ் தேவையோ அத்தனை பீஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம். சுண்டைக்காய் மாதிரி தெரியுதான்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு புடலங்காய் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து லைட் க்ரீனையும் ஒயிட்டையும் ஹாஃப் ஹாஃபும் கால் பங்கு வந்து டார்க் க்ரீனும் மூணையும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப மிக்ஸ் பண்ணல, சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணால் ஒரு கலர் வருது, அதுதான் புடலங்காய்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். வீடியோவில் காட்டுற மாதிரி ரோல் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. புடலங்காய் மாதிரி தெரியுதான்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் கிளே எடுத்துக்கிறேன். சும்மா பால் பாலாக செஞ்சு அதில் வந்து நைஃப் வச்சு இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு மீனிங் க்ளீங் லைட்டாக இது பண்ண மாதிரி வீட்டில் கட்டுற மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இம்ப்ரெஷன் கொடுத்து ரவுண்ட் பண்ணிக்கிறேன். அதுதான் லெமனு. லெமன் மாதிரி தெரியுதா என்னென்னு சொல்லுங்கள். நம்மளுக்கு எத்தனை பீஸ் தேவையோ அத்தனை பீஸு ரெடி பண்ணி எடுத்துக்கொண்டே தான். நெக்ஸ்ட்டும் எல்லோ கலர் கிளே எடுத்துக்கிறேன். அதை வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு எப்படி ஒரு திலகம் ஷேப் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு அதில் வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹரிசாண்டிலாவும் அப்புறம் வெர்டிகலாம் கொடுத்தீங்கன்னா வந்து ஒரு சோளம் எஃபெக்ட் கிடைக்கும். அதுமாதிரி முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கமும் கொடுத்துட்டு அதை வச்சுருங்க. வச்சுட்டதுக்கப்புறம் ஒரு லைட் க்ரீன் கலர் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. அது வந்து நீட்டாக ரோல் பண்ணி அதை வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ஒரு எல்லோ லீஃப் மாதிரி வரும், லீஃப் மாதிரி அது ஒரு இது மாதிரி வரும், வீடியோவில் காட்டுற மாதிரி பாருங்கள். அதுக்கப்புறம் அதை இப்படி அந்த எல்லோ பீஸில் ஒட்டி கீழே எடுத்து விட்டிங்கன்னா சோள கது, சோள கதிர மாதிரி இருக்கா என்னன்னு சொல்லுங்கள். இன்னொரு பீஸ் எடுத்து வைக்கிற மாதிரிங்க. ரெண்டாவது அது வந்து கொஞ்சம் காஞ்சிரிச்சி செஞ்சது, அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளூ கலரு ஒரு பீஸை ரவுண்ட் பண்ணி அதில் வந்து க்ரீன் கலரு ஒரு பீஸை மேலே வந்து லீஃப் மாதிரி வைக்கிறேன். இது வந்து ப்ளூபெரி.
நெக்ஸ்ட் அதே சேம் கிளேவை எடுத்துக்கிட்டு கத்திரிக்காய் ரெடி பண்ணிக்கிறேன். அது வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் க்ரீன் கலர் ஒரு பீஸை எடுத்து அதை வந்து ரோல் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நல்லா தட்டையாக கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ரவுண்டாக ஒரு இது மாதிரி வரும். ஸ்ட்ரைட்டாலாம் இருக்குன்னு அவசியம் இல்லை, கண்ணாமலாக இருந்தால் ஓகே. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி அதை வந்து அந்த ப்ளூ கலர் பீஸ் மேலே வச்சு ஒட்டி நான் செய்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா கத்திரிக்காய் வந்துடும். கத்திரிக்காய் மாதிரி இருக்கா என்னன்னு சொல்லுங்கள். எத்தனை பீஸ் தேவையோ அத்தனை பீஸ் ரெடி பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு வந்து முள்ளங்கி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒயிட் கலர் கிளே எடுத்துருக்கேன். எடுத்துக்கிட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே வந்து ஷார்ப்பாகவும் மேலே வந்து கொஞ்சம் தடிமனமாகவும் உள்ள மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் வந்து மேலே வந்து இன்ட்டு மார்க் மாதிரி இம்ப்ரெஷனும் சைடில் வந்து இப்படி இப்படி கேரட்டு முள்ளங்கிலாம் அப்படி அச்சா இருக்கம்ல அது மாதிரி அச்சு கொடுத்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன செய்கிறேன்னா லைட் கலர் கிளேவை எடுத்துக்கிட்டு அது வந்து ஒரு ரவுண்ட் பண்ணி ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு சர்க்கிளாக வரும். அது வந்து குமிச்ச மாதிரி பிடிச்சிங்கன்னா அது ஒரு ஷேப் கொடுக்கும். அந்த ஷேப்பை அந்த முள்ளங்கி மேலே வச்சு ஒட்டிட்டிங்கன்னா அது வந்து காம்பு மாதிரி இருக்கும். இப்போ வீடியோவில் காட்டுறேன் பாரு. முள்ளங்கி மாதிரி தெரியுதா என்னன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டும் ஒயிட் கிளே எடுத்துக்கிறேன். ஒயிட் கிளேவை வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கொடை மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் வந்து செக்குடு மாதிரி இம்ப்ரெஷன் கொடுக்க போகிறேன். ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் லைன்ஸ் போட்டுக்கிட்டால் அது செக்குடு மாடல் வந்துடும். மேலே கீழே சைடில் எங்கே பார்த்தாலும் கொடுத்துறேன். கொடுத்துட்டு அதை வச்சுருங்க. வச்சுட்டு டார்க் க்ரீன் கலர் கிளேவை எடுத்துக்கிறேன். அதை வந்து ரவுண்ட் பண்ணி கையில் முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி தட்டி எடுத்துக்கோங்க. வீடியோவில் காட்டுற மாதிரி எடுத்துகிட்டு அந்த க்ரீன் கலர் பீஸ்க்குள்ளே அந்த ஒயிட் கலர் பீஸை வைக்க போகிறோம். இது என்ன பண்ணியிருக்கோன்னு தெரியுதா உங்களுக்கு? காலிஃப்ளவர் தான் ரெடி பண்ணியிருக்கோம். காலிஃப்ளவர் மாதிரி இருக்கா என்னன்னு சொல்லுங்கள். அப்புறம் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை பார்க்குறீங்க. பாதிக்கு 50-50% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் திரும்பவும் ஒயிட் கிளே எடுத்துருக்கேன். எப்படி முதல் செஞ்சனோ அதே மாதிரி கிளேவை கொடை மாதிரி செஞ்சுக்கிட்டு அதில் வந்து பென்சிலோட பேக் சைடை வந்து உள்ள அச்சு மாதிரி ஓட்டை போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு குட்டி பீஸை எடுத்து கீழே வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். இது என்ன ரெடி பண்ணியிருக்கோம்னா காளான் மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. இதோட கண்டினியூ வந்து பார்ட் 2 நெக்ஸ்ட் சண்டே பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.